உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். பொன்னி, வந்து மாப்பிள்ளை கார்த்தி எடு வா. உள்ள போ மாம்ச. பாயா பேராண்டி வா. ரொம்ப வலிக்குதா? கொஞ்சமா. என்ன, ஏதோ யோசனையில இருக்க? அந்த வெற்றியவே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அது விடுன, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஏமாப்ள, அந்த வெற்றி பையன் போலீஸ் சிக்கனானா? இல்ல மச்சான், இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க. அப்படி விடக்கூடாது மாப்பிள்ள. நம்ம ஆளுங்களை விட்டு கொஞ்சம் நம்ம தேடுவோம். ஆளுங்களா எதுக்கு? நானே போதும். இப்பவே அவன் என் கையில சிக்கிருக்க வேண்டி வந்தான். நீ ஹாஸ்பிட்டல் இருக்கன்ற ஒரே காரணத்தினாலதான் அவனை விட்டு ஓடி வந்தேன். அதனாலதான் மச்சான் அவன் தப்பிச்சிட்டான். ஆனா அடுத்த வாட்டிலாம் அவன் கண்ணில் பட்டான் செத்துருவான். விடுங்க, நீங்க அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. குட்டிமாவை பாத்துக்கோங்க. இன்னொரு தடவை நீங்க பார்த்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். அண்ணே, நீ அவன்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவன் ஹாஸ்பிட்டல்ல அவ்வளவு பேர் இருந்தப்பவும் எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு உன்னை சுடுறதுக்காக ரூம்குள்ள வந்து மறைஞ்சிருந்தான். நல்ல வேலையா பொன்னி மட்டும் அவனை பாக்கலனா அவன் உன்னை சுட்டுருப்பான். பொன்னிதான் அவன் கிட்ட இருந்து உன்னை போராடி காப்பாத்தினான். பொன்னி, இனிமே அண்ணனை நினைச்சு எனக்கு எந்த பயமும் கவலையும் இல்லை. ஏன்னா என் அண்ணன் நீ நல்லபடியா பாத்துப்பங்கிற நம்பிக்கையும் தைரியமும் எனக்கு இருக்கு. மாம்ச, நான் பாத்துக்கிட்டதை விட 1000 மடங்கு அவர் என்ன பாத்துக்கிட்டாரு. நான் ஆக்சிடென்ட் ஆகி இருந்தப்போ என்னை பெத்த அப்பா அம்மா மாதிரி கூட இருந்து கவனிச்சுக்கிச்சு. இப்ப அதுக்கு உடம்பு முடியலங்கிறப்போ மாம்ச என் கண்ணுக்குள்ள வச்சு பத்திரமா பாத்துப்பேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ சொன்னது. அது செஞ்சனா நாங்க ரொம்ப திருப்தி ஆயிடும் எல்லாருமே. சரியா மச்சான், நாங்க கிளம்பட்டுமா? கிளம்புறீங்களா? இருங்க இருங்க, இருந்து சாப்பிட்டு போங்க. இல்ல மச்சான், வீட்டுல நிறைய வேலை இருக்கு. அம்மா அப்பெல்லாம் தனியா இருக்காங்கல்ல, துளசியை பத்தி அவங்க கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்படியா? குட்டிமா இங்க இருக்கட்டும், இருந்து சாந்தமா போட்டோம். குட்டிமா இருக்கட்டும் சாயங்காலமா போகலாம். இரு. இல்ல பாத்தா, நானும் கிளம்புறேன். வீட்டுல எல்லாம் போட்டது போட்டு படி கிடக்கு. நான் போயிட்டு நாளைக்கு வரேன். சரி, பொன்னி வரேன். தங்கம், நான் டவுன் வரைக்கும் ஒரு வேலை விஷயமா போயிட்டு வரேன். நீ வீட்டுக்கு போயிருக்கியா? சரி, நானும் கோயிலுக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு போகணும். சரி சரி, நீங்க போயிட்டு வாங்க. சரி, போற வழி தானே, வா, நானே விட்டுறேன். கொடுத்தது அண்ணன் இல்ல, என்னோட உயிர். உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உன் காலடியை என் கண்ணீரால கழுவி விட்டுக்கிட்டே இருப்பேன்.
என் அண்ணனை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அது ரொம்ப நல்ல ஆளு. அவர் யாருக்கும் எந்த பாவமும் துரோகமும் பண்ணதே இல்லை. இது வரைக்கும் நீ அதுக்கு கொடுத்த சோதனை எல்லாம் போதும். இனிமே அண்ணனை தயவு செஞ்சு சோதிக்காத, அத சந்தோஷமா வாழவே. இது எல்லாம் மீறி நீ அதை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சனா அதை விட்டு என்ன கஷ்டப்படுத்து. எனக்கு சோதனைய கூட அம்மா, நீயும் பொன்னியும் பண்ண வேண்டுதல் தான் சின்ராசு தம்பியை புழைக்க வச்சிருச்சு. ஆனா இதுக்கு காரணமா இருந்த அந்த சொசைட்டிக்காரன் இன்னும் போலீஸ் கிட்ட அகப்படாம இருக்கானே, அது அம்மா வருத்தமா இருக்கு. சரி ஐயா, இந்த அம்மா காரணம் இல்லாம அவனை விட்டு வச்சிருக்காத, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆனா அவன் போலீஸ் கிட்ட இருந்து மாட்டாம தப்பிச்சு போகலாம். இவகிட்ட இருந்து எப்படி அவனால தப்பிக்க முடியாது? கூடிய சீக்கிரத்துல வெற்றி மாட்டுவான். ஆமாமா, சரியா சொன்னமா. என்ன, உன் அண்ணன் உன் புருஷன் நீ மூணு பேரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டியா? உன்னோட இந்த வேண்டுதலை அந்த சாமியால கூட நிறைவேற்ற முடியாது. ஏன்னா உங்க மூணு பேர் வாழ்க்கையும் அழிச்சு நாசமாக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதை இந்த சாமியால கூட தடுக்க முடியாது. இங்க பாரு, இந்த தடவை அண்ணனும் புருஷனும் தப்பிச்சிருக்கலாம், ஆனா அடுத்த தடவை தப்பிக்கவே முடியாது. நீ ரெண்டு பேரையும் கொண்டு நான் உன்னை அனாதையா அலைய விடல. என் பேர் வெற்றி இல்ல பொறுக்கி. அடுத்த தடவை இல்ல, நீ எத்தனை தடவை முயற்சி பண்ணாலும் என் அண்ணனையும் புருஷனையும் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. என்னடா சொன்ன, என்ன நீ அனாதையா அலைய விட போறியா? இன்னும் கொஞ்சம் நாள்ல நீதான் அனாதையா சாக போற.